இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் ரவை, 1.5 கப் ப்ரௌன் சுகர், நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் குங்குமப்பூ நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பாலில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், 1/2 கப்பு பைனாப்பிள் பியூர் எடுத்திருக்கேன், பைனாப்பிள் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 6 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 1/2 கப் பைனாப்பிளை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், திராட்சையும் முந்திரி பருப்பும் நம்ம நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு, நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், நெய் சூடானதும் நம்ம இதில் திராட்சையை போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க திராட்சை நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு, நான் இது கூடயே முந்திரி பருப்பையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக ஆனதும் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ திராட்சையும் முந்திரி பருப்பையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் அதே பேன்லேயே ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் அதுலேயே இருக்குது, நான் அதுலேயே நல்ல 4 to 5 மினிட்ஸ் நல்ல ரவையை வறுத்துக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் கருகிடக்கூடாது. இப்போ ரவையை ரெடி ஆயிடுச்சு, நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பேன் நல்ல சூடாக இருக்குது, நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை நான் அதில் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்ல நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பைனாப்பிள் நல்லா வதங்கிடுச்சு, நான் அதிலேயே 3 கப் வாட்டர் நான் இதிலேயே சேர்த்துடுறேன், 1 கப் ரவைக்கு 3 கப் வாட்டர் சேர்த்துருக்கேன், பைனாப்பிள் பியூரி பண்ணி வச்சுருந்தோம் பேஸ்ட்டு, நான் அதையும் இதிலேயே சேர்த்துடுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ இதில் ரவையை சேர்த்துடலாம், ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, இந்த டைமில் ஃப்ளேமை நல்ல லோவில் வச்சுக்கோங்க, ரவையை விடாமல் கண்டினியூஸாக நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன், ஒரு 5 மினிட்ஸில் ரவை நல்லா வெந்துடும், அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் சுகர் எல்லாம் ஆட் பண்ணலாம், நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ரவை நல்லா வெந்துடுச்சு, நான் இதில் 1.5 கப் எடுத்துருக்கிறேன், ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் எந்த டிஃபரன்ஸும் தெரியாது, பைனாப்பிள் ஃப்ளேவரோட இந்த கேசரி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதில் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன், அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே நான் குங்குமப்பூவையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், வேணால் நீங்கள் பாலில் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் குங்குமப்பூ அந்த ஃப்ளேவருக்காகவும் பைனாப்பிளோட எல்லோ கலருக்காகவும் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் அப்படியே வச்சுருங்க, அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க, இது நல்லா ஒட்டாமல் வரணும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்ல திக்காயிடுச்சு, நான் இந்த டைமில் ஏலக்காய் பொடியும் வறுத்த திராட்சையும் முந்திரி பருப்பும் இதில் சேர்த்துட்டேன், இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் வேணும்னா நீங்கள் அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, நம்மளுக்கு அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள் கேசரி ரெடி ஆயிடுச்சு, 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு, நல்லா ஒட்டாமல் வருது, கிளறும் போதே தெரியும் அடியிலெல்லாம் ஒட்டலை, கேசரி நல்லா சுருண்டு வருது. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பைனாப்பிள் ஃப்ளேவரோட சூப்பரான டேஸ்டியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.